உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜயும் ஏ ஆர் ரஹ்மானுக்கு அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கு. உதயா அழகிய தமிழ் மகன் படத்தில் இவர்கள் கூட்டணி தொடங்கியது. அதன் பின் பல வருடங்கள் கழித்து மெர்சல் படத்தில் இந்த கூட்டணி உச்சம் பெற்றது என சொல்லலாம். புறம் தமிழன் பாடல் அப்படியான ஒரு பெருமையை கொடுத்தது. அதன் பின் கடந்த ஆண்டு வந்த சர்க்கார் தற்போது விஜய் 63 என அடுத்தடுத்து தொடர்ந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஸ்லம் டாக் மில்லியனர் படத்திற்காக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுக்கு கடந்த 2009 இரண்டு ஆஸ்கர் விருதுகள் கிடைச்சது. இவர் இரண்டு கையில் இரண்டு விருதுகளையும் வைத்துக் கொண்டு நின்றதை யாராலுமே மறக்க முடியாது. ஆஸ்கர் விருது வென்ற அவருக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் ரசிகைகள் இருக்காங்க. அவரின் படைப்புகளை மிகவும் ரசிச்சிட்டு இருக்காங்க, அதற்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க. கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் துவங்கிய விருது விழா 25 வரை நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த விழாவில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் கலந்து கொண்டிருக்காரு. அவர் கேன்ஸில் நோன்பு திறந்த போது எடுத்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இயக்குனர் விக்னேஷ் சிவன் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டிருக்காரு. அங்கு அவர் ஏ ஆர் ரஹ்மானுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருக்காரு. ரஹ்மானுடன் சேர்ந்து புகைப்படம் எடுப்பது என்றாலே விக்கிக்கு தனி குஷிதான். கோட் சூட் அணிந்து சிவப்பு கம்பளத்தில் நடந்த வீடியோ ஒன்றையும் எடுத்து வெளியிட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன். கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரின் ஆசையை நிறைவேறியிருக்கு. தளபதி விஜய் தென்னிந்தியாவில் மாஸ் ஹீரோவா வலம் வந்து கொண்டிருக்காரு. சினிமாவில் அவரின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் மன்னராக நீடிச்சிட்டு இருக்கு. அவரின் படங்களும் வசூல்ல கலக்கிட்டு இருக்கு. இவருக்கான ரசிகர்களும் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. அவர் பல இளம் நடிகர்கள் நடிகைகளுக்கு முன் உதாரணமாக இருக்காரு. பலரும் இதை பேட்டிகள்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. அவரும் ஜூனியர்கள் திறமையை பாராட்ட வருவதே இல்ல. தளபதி விஜய் அட்லி கூட்டணியில் உருவாகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படம் தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டு எடுத்துட்டு இருக்காங்க படக்குழு. மேலும் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவார்களா என ரசிகர்கள் ஒரு புறம் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் மறுபக்கம் தளபதியின் பிறந்தநாள் வர இருக்கிறதால அதற்கான வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் பாடல் வேலைகள் படு மாசாக நடந்துட்டு வருவது நம் அனைவருக்குமே தெரியும். மெர்சல் படத்தில் ஆள போறன் தமிழன் என சூப்பர் ஹிட் கொடுத்தவர் விவேக் அதனைத் தொடர்ந்து சர்க்கார் படத்தில் ஒரு விரல் புரட்சி பாடல் ஹிட் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரஜினியுடன் பேட்ட படத்தை தொடர்ந்து தற்போது தர்பார் படத்திலும் பணியாற்றிட்டு இருக்காரு. இந்த படத்தில் படை வீரன் காளி போன்ற படங்களில் நடித்த அம்ரிதா நடிக்க இருக்காங்களாம். இதற்கு முன் அட்லி இயக்கிய தெரிவு படத்தில் அவர் சிறிய வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. தற்போது கிடைத்திருக்கும் புதிய தகவலின்படி இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில நாட்களாக சென்னையில் உள்ள பிரபல கோகுலம் ஸ்டுடியோவில் நடைபெற்றிருக்காம். இதில் மாண்டேஜ் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுது.